Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஆன்மீக தகவல் என்னன்னா பக்தனுக்காக சபதத்தையே மீறிய கண்ணன். மகாபாரத போர் முடிந்தது. கிருஷ்ணன் துவாரகைக்கு கிளம்பினார். அப்பொழுது தர்மர் அவரிடம் வந்தார். சுவாமி, தெரிந்தோ தெரியாமலோ போரில் அதிகம் பேர் மடிந்து விட்டனர். இந்த பாவத்துக்கு நானும் காரணமாகி விட்டேன். பாவம் போக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு பீஷ்மரே சரியானவர் என்று கூறி அவரிடம் அழைத்து சென்று வந்த விவரத்தை சொன்னான் கண்ணன். ஏன் புது தெய்வத்தை தேடி வந்திருக்கிறாய்? உன் அருகில் நிற்கிறானே கண்ணன், அவன் தெய்வமாக தெரியவில்லையா? அவன் பெருமையை சொல்கிறேன் கேள். 10வது நாள் யுத்தம். நான் கௌரவ சேனைக்கு தலைமை தாங்க புறப்பட்டேன். அப்பொழுது துரியோதனன் வந்தான். ஓய் பாட்டனாரே, உம்மை பற்றி எல்லோரும் பெரிய வீரன், மகா பலசாலி என்றெல்லாம் சொல்கிறாரே. உம்மை கண்டு பரசுராமரே நடுங்குவார் என்கிறார்களே. ஆனால் உம்மால் பாண்டவர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே. நீர் கபடம் செய்கிறீர்கள், எனக்கு துரோகம் செய்கிறீர். இந்த 10 நாள் யுத்தத்தில் நம்முடைய சேனைகளுக்கு கடும் சேதம். இத்தனைக்கும் நீர் சேனாதிபதி. நாம் தோற்பதற்கு காரணம் நீர். உமக்கு பாண்டவரின் மேல் பரிவிருக்கிறது. உம் பிரிய பேரன்மார்கள் பாண்டவர்களை பார்த்த மாத்திரத்தில் ஒன்றும் செய்யாமல் வந்து விடுகிறீர்கள். உமக்கு இருப்பது பாண்டவரின் மீதான பரிவு என்று சொல்லி என்னை திட்டினான். அஸ்தினாபுரத்தை காப்பேன் என்று என்னுடைய தந்தைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை காத்து வரும் எனக்கு இப்படி ஒரு அவசொல்லா? கேட்கவே சகிக்கவில்லை. அவன் சொன்ன வார்த்தையை சகிக்க மாட்டாமல் அவனிடம் ஒரு சபதம் செய்தேன். இன்றைக்கு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நடக்கும் யுத்தத்தில் என்ன நடக்கிறது என்று பார். நான் செய்யும் கோர யுத்தத்தால் இந்த போரில் ஆயுதமே ஏந்த மாட்டேன் என்று சபதம் செய்த ஸ்ரீகிருஷ்ணரையே ஆயுதம் ஏந்த செய்கிறேன் பார் என்று அவனிடம் சபதமும் செய்தேன். அப்படியே நான் போர்க்களத்திற்கு வந்த வேகத்தில் துரியோதனன் நாவினால் என்னை சுட்ட வடு ஏற்படுத்திய கோபம் வெறியோடு யுத்தம் செய்தேன். எதிரில் வந்தான் கண்ணன் அர்ஜுனனோடு. அவன் மீது அம்பை எய்தேன். அவன் மட்டுமா அடித்தேன்? விஷ்ணு பரந்தாமனான கண்ணனுக்கும் சந்தனாபிஷேகம் செய்யும் திருப்பாதங்களை கழுவ வேண்டாமா? அந்த போர்க்களத்தில் என்ன செய்தேன்? கண்ணனின் மீது அம்பு பட்டு அவன் உடலிலிருந்து ஓடும் செங்குருதியால் அவன் பாதங்களை நனைத்து அபிஷேகம் அல்லவா செய்தேன். கிருஷ்ணனோ சிரித்து கொண்டிருந்தான். ஆனால் நான் அடித்த அடியில் காண்டீபம் நழுவி மூர்ச்சியாகி விழுந்தான் அர்ஜுனன். பார்த்தான் கிருஷ்ணன், கையில் சக்கராயுதபாணியாக தேரிலிருந்து குதித்தான். அப்பொழுது அவன் போட்டிருந்த மேல் வஸ்திரம் நழுவி கீழே விழுந்தது. அதையும் தாண்டி கொண்டு அவன் வருகிறான். நானோ, அப்பா கிருஷ்ணா, அந்த பாவி துரியோதனன் போட்ட உப்பு போகட்டும், எனக்கு உன் சக்கராயுதத்தால் மோட்சம் கிடைக்கட்டும் என்று சொல்லி கொண்டு எதிர்கொண்டேன். அப்போது மயக்கம் தெளிந்து எழுந்த கையில் சக்கரத்தோடு என்னை நோக்கி ஓடி வந்த கண்ணனை கண்டான். உடனே கண்ணனின் கால்களை பிடித்து கொண்டு, ஹே கிருஷ்ணா, இந்த போரில் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்த நீ உன்னுடைய சத்தியத்தை மீறலாமா என்று கேட்டான். கண்ணன் சொன்னான், என் சத்தியம் கிடக்கட்டும், நீ செய்த சத்தியத்தை நான் காக்க வேண்டாமா? கிருஷ்ணன் பாதத்தில் நான் தஞ்சம், அவன் என்னை காப்பாற்றுவான் என்றாயே. இப்பொழுது இந்த கிழவன் உன்னுடைய கதையை முடித்து விடுவான் போலிருக்கிறதே. நீ செய்த சத்தியத்தை காக்க என்னுடைய சத்தியம் போனால் பரவாயில்லை என்று சொன்னான். அவர்கள் இருவரும் பேசுவது என்னுடைய காதில் விழுகிறது. உண்மையில் தர்மா, கிருஷ்ணர் தன்னுடைய சத்தியத்தை மீறுவதற்காக ஆயுதம் ஏந்தவில்லை. அர்ஜுனனின் சத்தியத்தை காப்பதற்காகவும் ஆயுதம் ஏந்தவில்லை. காலையில் துரியோதனனிடம் நான் செய்தேன் அல்லவா ஒரு சத்தியம். இன்று போர்க்களத்தில் கிருஷ்ணனையே ஆயுதம் எடுக்க வைக்கவில்லை என்றால் நான் கங்கையின் புத்திரன் இல்லை என்று என்னுடைய அந்த சத்தியத்தை காப்பதற்காக எனக்காக என்னுடைய பிரபு ஆயுதம் எடுத்தார் என்றார் பீஷ்மர் கண்களில் நீர் தழும்ப. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காம போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.